Hi friends, Assalamu alaikum. Welcome back to our channel, Zuha Kitchen. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குற வெட்டிங் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி ப்ரீ வெட்டிங் ஹல்தி வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 23rd அன்றைக்கி அவங்களுக்கு மேரேஜ். இப்போ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்பி மண்டபத்துக்கு வந்துட்டோம். சரி, வந்தோடனே என்ன ஆகிடுச்சுன்னா, சரி ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. ஸ்வீட் பார்த்திங்கன்னா கேசரி, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இட்லி, வடை, சாம்பார், சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி. இன்னொரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல் வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே போயாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷன், மதியத்துக்கு ஒன்றான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இப்போ போய் தங்கச்சியை பார்க்கலான்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுட்டுருந்தாங்க. மாமிங்க எல்லாமே வந்திருந்தாங்க, ரெடி பண்ணி விட்டுட்டுருந்தாங்க. சரி ஃபஸ்ட்டு பூ வச்சிடலான்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் தங்கச்சிக்கு மேக்கப் போட்டுட்ருந்தாங்க. அந்த சைட் பார்த்திங்கன்னா வந்து மாப்பிள்ள ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. தங்கச்சி ரெடியாகிறப்பவே வந்து ஜமாத்துலேருந்து சைன் வாங்க வந்துட்டாங்க நிக்கா எழுதுறதுக்கு. அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நிக்கா எழுதியாச்சு. இப்போ எல்லாம் நிக்கா எழுதி முடித்தோடனே எல்லாம் மிலாக்கத் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து திருப்பியும் மேக்கப்பை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ வளையல் பார்த்திங்கன்னா வந்து தங்கச்சியோட நாத்தனார் போட்டு விட்டுட்ருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வாங்கின ஜுவல்ஸ் எல்லாமே போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஜுவல்ஸ் போட்டு விட்றலான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுட்டுருக்காங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்க போடணும்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட, அதாவது பாட்டிகிட்ட கொடுத்து போடலான்னு சொல்லிவிட்டு ரிங் மட்டும் போட்டு விட்டுட்டாங்க பாட்டி. மீதி எல்லாமே வந்து ஜுவல்ஸ் ஒரு மாமி போட்டு விட்டாங்க, மேக்கப் ஒரு மாமி, இன்னொரு மாமி பார்த்திங்கன்னா வந்து காலுக்கு கொலுசு மெட்டி அதெல்லாம் போட்டு விட்டுட்டுருந்தாங்க. அது எங்களுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மாமி, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒன்று செஞ்சிட்ருந்தாங்க. அடுத்து இன்னொரு ஒரு மாமி பார்த்திங்கன்னா வந்து காலுக்கு கொலுசு மெட்டி அதெல்லாம் போட்டு விட்டுட்ருந்தாங்க. மெட்டி பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்து ஹஸ்பண்ட் போட மாட்டாங்க, மாமிங்க, அதாவது மாமிங்களோ பெரியவங்களோ அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து போட்டு விடுவாங்க. ஹஸ்பண்ட் போடுறது எங்கள் இதில் பழக்கம் இல்லை. இப்போ மெட்டி எல்லாம் போட்டு முடித்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நிக்கா ரெடியான பிறகு வந்து அங்கே பள்ளிவாசலில் போய் மாப்பிள்ளைக்கும் நிக்கா எழுதி முடிச்சுட்டு வந்த பிறகு மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்க்க வந்திருந்தாங்க. இப்போ பொண்ணை பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த டைமில் வந்து பாலும் பழம்லாம் கொடுப்பாங்க. அந்த வீடியோ நான் கவர் பண்ணலை. அடுத்து வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து செயின் போட்டு விட்றாங்க. இது பார்த்திங்கன்னா மகர் செயினாக அவங்க தான் வேர் பண்ணி விட்றாங்க பொண்ணுக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து லஞ்சு சாப்பிட்டு வந்துடலாம். இப்போ லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு வந்து முச்சந்தன். இந்த ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணதில்லை, இது ரொம்ப ஃபேமஸ் ரெசிபி, அது இன்ஷால்லாம் சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து மெனு பார்த்திங்கன்னா வந்து மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் தால்ச்சா, ஆனியன் ரைத்தா, அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சேடாக இருந்த மொமெண்ட்டுங்க. இது வந்து தங்கச்சி இப்போ கிளம்புற டைமு. இந்த டைமில் வந்து பாலும் பழம் கொடுத்து வழி அனுப்பணும்னு சொல்லிட்டு பாலும் பழம் கொடுத்துட்ருக்காங்க. எல்லாருமே ஒரே அழுக, என்னால் கரெக்டாக கவர் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி பசங்களை வச்சு எடுத்த வீடியோஸ். இந்த சடங்கு, அதாவது சம்பிரதாயம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எங்கள் ஊர் பழக்கம். மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கிளம்பையில் வந்து மடி ரொப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், பூ கிடையாது, வெத்தலைப்பாக்கு, காசு, நம்மளால் எவ்வளோ முடியுது அந்த மாதிரி காசு வச்சுட்டு இதை வந்து மாப்பிள்ளைட்ட ஒரு கர்ச்சீஃபில் போட்டு கொடுப்பாங்க. அடுத்து பொண்ணுட்டையும் இதே மாதிரி செய்வாங்க. ரெண்டு தேங்காய், வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, காசு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இது பார்த்திங்கன்னா வந்து சாரியோட முந்தானியில் கொடுப்பாங்க. இப்போ அது வந்து ரொம்ப வெயிட் தாங்க முடியறதில்லைன்னு சொல்லிட்டு கர்ச்சீஃபில் வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா சரி கிளம்பையாச்சு, செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப சேடாகிடுச்சு, எல்லாருமே ஒரே அழுக. தங்கச்சி கிளம்புறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கரெக்டான இதில் வீடியோ எடுக்க முடியல. இப்போ அவங்க வந்து தங்கச்சி அழுதுகிட்டே கிளம்பியாச்சு. அவங்க காரில் உட்காந்துட்டாங்க கிளம்புறதுக்காக. அவங்க வந்து ஒரு 3:00 கிட்ட கிளம்பிட்டாங்க. இப்போ அவங்களெல்லாம் அனுப்பி வச்சிட்ட பிறகு ஸ்டேஜை பார்த்திங்கன்னா வந்து எல்லா குட்டீஸும் ஆக்குப்பை பண்ணிட்டாங்க.
குட்டிஸ் எல்லாமே ஜாலியாக அந்த ஸ்டேஜெலாம் டெக்கரேட் பண்ணியிருந்ததெல்லாம் பிச்சு பிச்சு எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லா குட்டீஸும் அதில் உட்காந்து விளையாண்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவும் ஃபினிஷ் ஆக போது. வெட்டிங் வீடியோஸ் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இன்ஷால்லாம் அடுத்து வலிமா வீடியோ தான், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லாம் எல்லோருமே மணமக்களுக்காக துவா செய்யுங்க. ஜுஹா கிச்சன் சார்பாக மணமக்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.